நம்ம சேனலுக்கு வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் வணக்கம். நான் தனியாக இருக்கிறதுனால வந்து முகக்கவசம் அணியலை. நீங்கள் வெளியில் போகும்போது, வீட்டை விட்டு வெளியே போகும்போது முகக்கவசம் கண்டிப்பாக அணிங்க. சமூக இடைவெளியை கடைப்பிடிங்க. சானிடைசர் கொடுங்க. நம்ம வந்து கொரோனாவை கண்டிப்பாக வெல்வோம். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பாலசேசாஸ்திரி பாலபாடம், அதாவது பிஎஸ்பிபிங்கிற ஸ்கூல் விவகாரம் ரொம்ப வந்து பீக்கில் போயிட்டுருக்கு. காரணம் என்ன அப்படின்னா வந்து, அதாவது இந்த ஸ்கூலில் வந்து நிறையா வந்து பெண்கள் மீதான தாக்குதல், வன்முறை வெறியாட்டங்கள், அதாவது குழந்தைகள் மீதான தாக்குதல் அப்படின்னா இதை சொல்லணும். இதை வந்து ஏதோ வந்து பெண்கள் மீதான தாக்குதல், ஒரு சமூகத்துக்கு மீதான தாக்குதல் அப்படின்னா இதை வந்து சொல்ல முடியாது. ஒட்டுமொத்த குழந்தைகள் மீதான தாக்குதல் அப்படின்னா இந்த பள்ளி விவகாரத்தை சொல்லணும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 5-6 வருஷமாகவே நடந்துக்கிட்டு இருக்கிறதா தான் வந்து எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. அந்த தவறு செய்து அந்த ஆசிரியரும் ஒத்துக்கிட்டார். அந்த ஆசிரியரோட பேர் வந்து ராஜகோபால் ஐயர். அந்த ஸ்கூலோட ட்ரஸ்டி வந்து ஓஜி மகேந்திரன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவங்க பொண்ணு வந்து மதுவந்தி, அவங்க சொல்லி தான் நமக்கு தெரியும் அவங்க ஸ்கூலோட ட்ரஸ்டி அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஆசிரியரை கைது பண்ணும்பொழுது இன்னும் நிறைய பேர் எங்கூட இருக்கிறாங்க, எங்கூட சேர்ந்து பயணித்தவங்க இருக்கிறாங்க. எப்படி பயணிக்கிறதுனா என்ன, இந்த அவர் செஞ்ச அந்த விஷயத்தில், தவறான விஷயங்களில் இவங்க செஞ்சிருக்க விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஆன்லைன் பள்ளிகளில் பாடம் நடத்தும் பொழுது, ஆன்லைன் பாடம் நடத்தும் பொழுது இவங்க வந்து அந்த மாணவிகளை வந்து எப்படி வந்து தன்னுடைய வயப்படுத்துறது அப்படிங்கிறது தான் இவங்களோட பாடமாக இவங்க நடத்தியிருக்காங்க. இது காரணம் என்ன வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து பார்ப்பனர்கள் வந்து ரொம்ப நல்லவர்கள், நல்லவங்க மாதிரியே வந்து பேசிக்குவாங்க. அதாவது அவங்களாம் வந்து ரொம்ப அறிவாளிங்க, அவங்களாம் வந்து ரொம்ப நல்லவங்க, மற்றவங்க மேலே கருணையை காட்டுறதுல அளப்பறியாத உள்ளம் கொண்டவங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க நிறைய. இது நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து படித்ததுலேருந்து வந்து ஒரு பாப்பாங்க கூட நல்லவங்க கிடையாது. ஆக்சுவலாக நிறைய பார்த்துருக்காங்க. அவங்க வந்து பேசும் பொழுது கூட வந்து அது பார்ப்பனர்களும் சொல்ல முடியாது. என்ன சொல்கிறது, எல்லாருமே மேக்ஸிமம் வந்து இந்த அடல்ட்டு கண்டென்டாக தான் பேசிக்கிட்டே வருவாங்க. அதில் வந்து இவங்க வந்து கொஞ்சம் அதிகமாகவே, அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம், அதாவது சம வயது உடையவங்கள்ட்ட அவங்க பேசிக்கிறதுல வந்து பிரச்சனையே கிடையாது. நீங்கள் அதை போய் ஏன் குழந்தைகள்கிட்ட வந்து நீங்கள் வந்து பேசிக்கிறீங்க, அவங்கள ஏன் அவங்க வயப்படுத்த நினைக்கிறீங்க அப்படிங்கிறதான் அங்கே பிரச்சனையே. இப்போ என்ன, இப்போ இது மூலமாக நம்ம என்ன தெரிவிக்கிறோம், நாம் அது மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிறதான் பிரச்சனைங்க. ஒரு பாடமாக இருக்கணும் எல்லாருக்குமே வந்து. நாம் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். நம்ம வந்து ஆசிரியர் தானே, இது ஏன் அவருக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. அந்த சமூகம் வந்து என்னென்னா, இப்போது நிறைய நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கிறோம், நாம் வச்சது தான் சட்டங்க அப்படிங்கிற ஒரு கையாளாததான் நம்ம அப்படி தான் சொல்ல முடியும். ஒரு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து இவங்க எல்லாத்தையுமே வந்து எல்லா பேரில் எல்லா மக்கள் மத்தியிலையும் திணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கள்ல, இது எவ்வளோ பெரிய ஒரு மூடத்தனம். தனக்கு பொறுப்பு அதிகமாகும் போது தான் அவங்களுடைய கண்ணியத்தன்மை அடைய அதிகமாகும். அதை விட்டுட்டு இவங்க வந்து வேலையே பயிர மிஞ்ச கதையாக எல்லாத்தையுமே வந்து இவங்க வந்து அடைஞ்சுக்கிற நினைக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறது வந்து, அதாவது பார்ப்பனர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களில் வந்து நிறைய பேர் வந்து நல்லவங்க இருக்கிறாங்க. எப்படின்னா ஆனந்த் சீனிவாசன் சொல்கிறாரு, நான் வந்து ஒரு பிராமணன் சொல்லிக்கிறதுல அவமானப்படுறேன், வெக்கப்படுறேன். இது மாதிரி நானும் பிராமணன் தான், அந்த ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க எல்லாமே பிராமணர்கள் தான், அந்த குழந்தைங்களை பாதிக்கப்பட்டது பிராமண குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவான தன்மை பார்க்குறாங்க பாருங்கள். அவங்கள நான் வரவேற்கிறேன். இந்த ஷாலினி அம்மானு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களும் அப்படி தான் வந்து சொல்கிறாங்க, நானும் பிராமணன் தான். ஏன் பிராமணன்னா வந்து நான் வந்து சமூக மக்கள் சமூக நீதிக்காக நான் போராடக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சமூகத்தில் பிறந்துட்டேமேன்னு சொல்லிட்டு நான் வந்து என்னுடைய கொள்கையை வந்து முரணாகவே மாற்றிக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க.
ஆக வந்து நம்ம இவங்களை எல்லாருமே வரவேற்கிறோம். அந்த கொள்கை இருக்கு இல்லையா, அந்த சுயநல கொள்கை தான் அவங்க வேறுபடுது. ஆனால் இங்கே அதெல்லாம் பேச வேண்டியதில்லை. இந்த ஸ்கூல் என்ன பண்ணுது, இந்த ஸ்கூல் வந்து டக்குனு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அந்த ஆசிரியரை இவங்களே தானே பிடிச்சி கொடுக்கணும். அந்த ஸ்கூலுக்கு கெட்ட பேர் இல்லையா, ஒரு அவமான பேர் இல்லையா. அந்த ஸ்கூல் வந்து ஒரு பெரிய நல்ல ஸ்கூல் தானே, நீங்கள் தானே சொல்கிறீங்க நல்ல ஸ்கூல்னா, ஒரு பெரிய டாப்பஸ்டெல்லாம் உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி டாப்பஸ்டாக உருவாக்கிங்கிறது இப்போ தெரிஞ்சு போச்சா இல்லையா. ஆ, ஒரு சினிமாவில் ஒரு வாய்ப்பு தேடி போகிற ஒரு ஹீரோயின்னை, ஹீரோயின் வேஷத்துக்கு வாய்ப்பு தேடி போகிற அந்த இளைஞர்களை வந்து நீங்கள் எப்படி பயன்படுத்துவீங்க அப்படிங்கிறத நிறைய நடிகர்கள் வந்து வெளிப்படையாக சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி தானே இப்போ இந்த ஸ்கூல், நீங்கள் ஒரு டாப்பஸ்ட் ஆகணும்னு சொன்னால் அப்புறம் இந்த ஆசிரியரோட விருப்பத்துக்கு நீங்கள் இணங்கி போகணும், அப்போ தான் வந்து நீங்கள் வந்து மார்க் போடுவீங்க, அப்படி தானே இப்போ கொண்டு வராங்க. அப்போ உங்களுடைய சிந்தனை என்னவா இருக்குது இங்கே? அப்போ நீங்கள் இந்த 5-6 வருஷமாக என்ன பண்ணுனீங்க புரியவே இல்லையே. இந்த 5-6 வருஷம் அப்போ போன ஆட்சி என்ன பண்ணுச்சு அது இதெல்லாம் விட இன்னொன்று என்ன, இந்த பார்ப்பனர்கள் இப்போ சமூகம் சுப்பிரமணிய சாமி வராப்பிள்ளை இல்லையா, சுப்பிரமணிய சாமி, அப்புறம் இதுக்காக வந்து நிறைய பேர் சப்பை கட்டிக்கிட்டு வராங்க. ஏன்னா வந்து வந்து அவங்க வந்து இந்த பாஜகவில் இருக்கிறங்கிற ஒரு தைரியம், பாஜக வந்து மத்திய ஆளுங்கட்சியாக இருக்குங்க, பாஜக எல்லாத்தையுமே சரி அந்த காங்கிரஸ் இருந்தாலும் இதை செய்யும். காரணம்னா அதில் உள்ள பார்ப்பனர்கள் வந்து தங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு உறவினர்களுக்கெல்லாம் அவங்க வந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே வருவாங்க. நீங்கள் நல்லதுக்கு மட்டும் ஆதரவு கொடுங்க, அப்போ தான் நீங்கள் வந்து நல்லா இருக்க முடியும். ஒரு அந்த அதிகாரம் வந்து உங்கள் கையிலே இருந்துக்கிட்டு இருக்கும். 3% இந்த இருந்துக்கிட்டு இருந்த இந்தியாவில் மொத்த மக்களையும் உங்களுடைய மூடத்தனமான கொள்கைகளுக்கு திருப்பவும் நினைக்கிறீங்களையா, இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். அப்போது இந்த 3% மக்களுக்கும் வந்த அந்த அதிகாரத்தை வழங்கியிருக்காங்க இல்லையா மக்கள், அவங்க எவ்வளவுக்கு எவ்வளோ தாராளத்தன்மை இருக்குது. அப்போது இப்போ நீங்கள் எல்லாத்தையும் வந்து இந்த மக்களுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும், என்ன நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே கிடையாது. கொடுத்துருக்குற அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறது, ஒரு ஆசிரியர் பொறுப்புலேருந்து நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இது எவ்வளோ பெரிய துரோகம். உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்காதா இல்லை இல்லையா, அந்த பெண் குழந்தைக்கு இப்படி ஒரு ஆசிரியர் பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் அதை மனமுற ஏற்றுக்குவீங்களா? ஆ, ஏன் கண்ணியத்தன்மையோடு நீங்கள் நடந்துக்க மாட்டேங்கிறீங்க? இப்போ இதை வந்து ஒரு சாதாரண மக்கள் வந்து உங்களுக்கு கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற அதுங்களுக்கு கேள்வி கேட்டால் என்ன வேணால் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கேடு கட்ட கேவலம் ஆனால் வெளிநாட்டுக்காரங்களை வந்து அப்படி கல்ச்சர் இருக்குது இப்படி கல்ச்சர் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அவனெல்லாம் நல்லா ரொம்ப நாகரிகமாக இருக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எங்கள் கல்ச்சர் ரொம்ப அபரிதமானது, புனிதமானது, பெண்கள் நாங்கள் தாயாக மதிக்கிறோம், பாரத் மாதா கி ஜே. எங்கடா இருக்கு உங்கள் பாரத் மாதா, எங்கே இருக்குது? நீங்கள் வந்து எப்படி இந்த சகோதரத்துவத்தை நீங்கள் எப்படி வளர்த்துறீங்க? சின்ன குழந்தைகள் மேலே வந்து நீங்கள் ஒரு பாலியல் வைக்கிறத வந்து உமிழ்றீங்க. கடைசியாக பார்த்தா நாட்டை தெய்வமாக மதிக்கிறீங்க, மாதாவாக மதிக்கிறேன்னு சொல்கிறீங்க. இப்போ எங்கே போயிட்டாங்க அந்த நிறைய பேசுவாங்க இல்லையா, இது யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரு அதாவது ஒரு தப்புன்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதாங்க பெரிய வைத்தறிச்சலாக இருந்தது. காணொலி வந்து நான் ரெடி பண்ணிக்கவே மாட்டேன். ஆக்சுவலாக என்னென்னா இங்கே வந்து நான் என் சேனலே வேறு மாதிரி தான் போயிட்டுருக்குது, ஆனால் இதை பற்றி பேசியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பேசுகிறேன். நான் ஏன்னா வந்து என்னோடய சேனல்லையும் கொஞ்சம் பேர் இருக்காங்க இல்லையா சப்ஸ்கிரைபர்ஸு, அவங்களுக்கு இது வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சப்ஸ்கிரைபர்க்காக பேசுகிறேன். அதாவது எவ்வளோ நியாயமற்ற முறையில் எவ்வளோ ஒரு வக்கர பொத்தி இருந்தால் அந்த ஈவனான ஏஜை தகுந்த மாதிரி தான் அந்த எல்லா விதமான உயிரினங்களுமே ஒரு வகையான ஒரு ஏஜ், அந்த ஏஜ் பார்த்தா போகும். இங்கே வந்து இது வந்து அப்படியே உல்ட்டாவாக நடக்குது. பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைகள் மேலே இவங்க மனசு திரும்புது. போன ஆட்சியில் பார்த்தா 250 பேர் பெண்களை வந்து ஒருத்தன் துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கான், ரேப் பண்ணியிருக்கானுங்க, அவங்கள இன்னும் கண்டுக்கவே இல்லை. அதெல்லாம் எப்போ நாடு எப்போ இந்த அரசு எடுக்குன்னில்லை. தனக்கு எதிர்கட்சி வந்துட்டால் மரியாதை இல்லாமல் பேசுகிறான். கண்டிப்பாக வந்து இப்போ உள்ள ஆட்சியில் வந்து மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தகுந்த நடவடிக்கை எடுப்பார்னு எல்லா மக்களும் நம்புகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய ஆலோசனையின்படி எல்லா பள்ளிகளையும் எல்லா கல்லூரிகளும் அரசு எடுத்து எல்லா மாணவர்களுக்கும் இலவசமான கல்வி கொடுக்க வேண்டும். எல்லா படிப்புகளையும் இலவசமாக ஒரு அரசு அறிவிக்க வேண்டும். அது பொறியியலாக இருந்தாலும் சரி, மருத்துவமாக இருந்தாலும் சரி, எல்லா படிப்புகளையும் அரசாங்கம் இலவசமாக வழங்க வேண்டும்.
கண்ணியமான ஆசிரியர்களை பணிக்கு நியமனம் செய்ய வேண்டும். குற்றங்களை விரைந்து கண்டுபிடிக்க வேண்டும். அவர்களுக்கு விரைவான தண்டனை கொடுக்க வேண்டும். குற்றங்களே நடக்காத அளவுக்கு இன்னும் சொல்லப்போனால் ஒரு இந்த ஆன்லைன் வகுப்புகளை வந்து அரசு கண்காணிக்க வேண்டும். நான் என்ன சொன்னால் அந்த போர்னோகிராஃபி வந்து யார் யார் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து காவல்துறையை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்களே. இந்த வாட்ஸ்அப் கல்வியை வந்து ஆன்லைன் கல்வியை வந்து எந்த ஒரு காவல்துறையுமே கவனிக்கவே இல்லையா? ஏன் அவங்களுக்கு நீங்கள் அச்சுறுத்தல் கொடுக்கவே இல்லை? ஆசிரியர்கள்லாம் ரொம்ப கண்ணியமானவர்கள்னு நீங்களே நினச்சிக்கிட்டீங்களா? அரசின் மீது பல்வேறு குறைகள் இருந்தால் கூட அவங்க வந்து அதை கண்டுபிடிச்சு ரொம்ப சரி செய்யணும்னு என்ன பண்ணுறது பண்ணுறதே தெரில. இதுக்கு வந்து அரசியல் புரோக்கராக வந்து அந்த சுப்பிரமணிய சாமி சொன்ன ட்வீட் தான் ரொம்ப கேலிக்குரியது. 10 நாள் கூட ஆகலை ஒரு ஆட்சியை வந்து கலப்புன்னு சொல்கிற எவ்வளோ தைரியம் உனக்கு. ஆனால் உங்களெல்லாம் வந்து விட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கெல்லாம் ரொம்ப கோபமாக இருக்குது இந்த அரசாங்கத்து மேலே. நீங்களாம் இவ்வளோ பேசுவீங்க, ஆனால் நாங்களாம் ஏதாவது பேசுனா டக்குன்னு பிடிச்சி உள்ளே போட்டுறது எல்லாரையும். ஒரு எளிமையானவன் வந்து ஏதாவது பேசிட்டான்னு வச்சுங்களேன், அவனோட கருத்து உரிமைக்கு தகுந்த மாதிரி உடனே அவங்க தேடுங்க அப்படி இப்படின்னு தேடி உள்ளே போட்டுற வேண்டியது. என்னப்பா இது கோடி கோடியாக வச்சுக்கிட்டு சொல்ல சந்தோஷமாக உல்லாசமாக வாழ்கிறீங்க. நீங்கள் கை காட்டினா வந்து யார் வேணாலும் உங்களுக்கு கிடைப்பாங்க. ஸ்கூல் பிள்ளைங்களை விட்டுருங்க, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஏதோ பண்ணி தொலைங்க. உங்களுக்கு வந்து அதான் சொல்லல, அவத்த வந்து கோயிலை புனிதமானு சொல்கிறான், கோயிலுக்குள்ளே ரேப் பண்ணுறாங்க. பள்ளிக்கூடம் புனிதமானதுங்கிறாங்க, பள்ளிக்கூடத்துக்குள்ளே ரேப் பண்ணுறாங்க. எப்படிடா நீங்கள் வந்து இந்த பெண்கள் வந்து சுதந்திரமாக இருக்கக்கூடாது, வெளியவே வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இது அதாவது என்ன சொல்கிறது, இந்த உலகத்தில் வந்து பெண்களுக்கு வந்து மகாத்மா காந்தி அதாவது அவரே சுட்டு கொண்டுட்டிங்க. ஒரு நள்ளிரவில் ஒரு பெண் தனியாக நடந்து வருவது தான் நாடு முழுமையான சுதந்திரம் அடைந்ததாக நான் கருதிக்குவேன் அப்படின்னு சொன்ன மகாத்மா காந்தி அடிகளை நீங்கள் சுட்டு கொண்டுட்டிங்க. அவரை சுட்டு கொண்டவனை தான் நீங்கள் வந்து உங்களுடைய மறுமலர்ச்சியாளராக நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்க. இதுக்கெல்லாம் காலம் கண்டிப்பாக ஒரு நாள் பதிவு சொல்லும். வேறு வழியே இல்லை அப்படின்னா இந்த நாட்டை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு பெரியார் சொன்ன மாதிரி வேறு வழியே இல்லைன்னா அதை செஞ்சு தான் ஆகணும். ஸோ தொடர்ந்து நம்ம காணொலியில் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த காணொலி கண்டிப்பாக உங்களுடைய மொபைலுக்கு வந்துடும். ஓகே, தேங்க்யூ, பாய். நீங்கள் யோசிங்க மக்கள், நீங்கள் யோசிக்கணும். நிறைய பேர் வந்து யூடியூப்பில் வந்து நிறையா சொல்கிறாங்க. நான் இந்த சம்மந்தமான எல்லா காணொலியும் பார்த்துட்டேன். ரஜினிகாந்த் ஒரு அறிக்கை விடலையாப்பா? ரஜினிகாந்த் ஒரு அறிக்கை விடலை. ஏன்? காவல்துறை எல்லை மீறி நடக்குதுன்னு சொன்னீங்களே, காவல்துறையை வந்து எதிர்த்து தாக்குறது ஒரு தேச துரோகம்னு சொன்னீங்கள, இப்போ எதுவுமே சொல்லலை. ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? உங்கள் சொந்தக்காரங்கனாலையா? ஓகே, பார்ப்போம்.